உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சேரன் பிக்பாஸ் வீட்டில் இருப்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இவர் ஏன் இந்த வீட்டிற்குள் சென்றார் என்பதுதான் தற்போது பலரின் கேள்வியாக இருக்கு. பிக்பாஸ் வீட்டில் கிராமம் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இயக்குனர் சேரனுக்கு நாட்டாமை டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது சேரன் தன்னை வயிற்றில் பிடித்து தூக்கி தள்ளினார் என மீரா மீதும் அனைவரையும் கூட்டி குற்றம் சாட்டியிருக்காங்க. என் மகள் மீது சத்தியமாக நான் எந்த தவறான நோக்கத்திலும் செய்யவில்லை என கூறியிருக்காரு. அதன் பின் அனைவரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர். பெண்ணிடம் தவறாக நடந்ததாக தன் மீது பழி சுமத்துகிறார்கள் என மனமுடைந்த சேரன் கதறி அழுதிருக்காரு. எனக்கு இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை கட்டி கொடுக்க வேண்டும், வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் என அழுதார் இயக்குனர் சேரன். என்னை விட்டு விடுங்கள், என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது என சேரன் வருத்தமாக கூறியிருக்காரு. அதைத் தொடர்ந்து பலரும் மீராவை பாசைகளால் தாக்கியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் ரசிகர்களை சேரன் மீது தவறில்லை என்று கூறி வந்தார்கள். இதன் மத்தியில் சேரனை கட்டிப்பிடிக்க மீரா வந்த வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. இதில் மீரா தான் சேரனை கட்டிப்பிடிக்க வந்திருக்காங்க. உடனே சேரன் பயந்து இதெல்லாம் வேண்டாம் என ஒதுங்கும் காட்சி வெளிவந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்கும் போது தற்போது மீரா தான் நாடகம் ஆடுகிறார் என்றே தெரியுது. சேரன் குறித்த பிரபல நடிகர் மனோபாலாவிடம் கேட்கையில் சேரன் முதலில் எதற்கு அந்த வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. சேரன் எவ்வளவு பெரிய இயக்குனர், அவர் அங்கு சென்றிருக்கவே கூடாது, என்னை கூட தான் மூன்று முறை கூப்பிட்டார்கள், நான் போகவே இல்லை என கூறியிருக்காரு. பிகில் படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போஸ்டர்கள் பாடல்களை வெளியிட்டு படக்குழு ப்ரமோஷன் பணிகளில் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் படத்தின் பணிகள் விரைவாக முடிக்கும் விதமாக முடுக்கிவிடப்பட்டிருக்காங்க. அட்லே இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலும் சென்னை சுற்றியே நடந்துட்டு வருது. தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு டெல்லியில் நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆகஸ்ட் 10ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் இரண்டு வேடங்களும் நடிக்கிறதால அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கதாநாயகி நயன்தாரா குறித்த தகவல் குறைவாகவே வெளிவந்துட்டு இருக்கு. மருத்துவ மாணவியாக நடிக்கிறார் என்பதை தவிர வேறு எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் போஸ்டர்களில் அவரது புகைப்படமும் வெளிவரல. இதனால் நயன்தாரா கதாபாத்திரம் குறித்த எதிர்பார்ப்பும் இருக்கு. தளபதி விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள பிகில் பட பாடலில் இருந்து சின்னப்பெண்ணை பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த பாடலை தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை படத்திலிருந்து அகலாதே பாடல் வீடியோ வெளியாகியிருந்தது. இது வெறும் 19 மணி நேரத்தில் பிகிலின் 44 மணி நேர சாதனையை முறியடித்து 50 லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கு. ஆனாலும் லைக்ஸ் இதுவரை முந்த முடியவில்லை. தற்போது பிகில் பாடலின் லைக் 700K தாண்டி இருக்கு. இதனை தல ரசிகர்கள் சிங்கப்பெண்ணே ஃபாஸ்டஸ்ட் 700K லைக்ஸ் என்ற ஹேஷ்டாக் மூலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க.